மா, டீ ரெடி பண்ணிட்டீங்களா? என்னம்மா டீ குடிக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஓடாதுன்னு தெரியும்ல, அப்போ ஏன் லேட் பண்ணுறீங்க? ஓ அம்மா, டீ ரெடியாம்மா? இந்தாம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? டீலாம் கிடையாது போ. அம்மா, நான் உங்கள் பிள்ளை இல்லைன்னு வேணால் சொல்லுங்கம்மா, ஆனால் டீ இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா. ம், இந்தா இது நான் இன்னைக்கு குடிக்கிற 7வது டீ. எத்தனாவது? ஏன் காது கேட்கல? 7வது. ஆ, ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வீடியோ போடு போ. ஹலோ, இந்த வீடியோவில் இந்த வீடியோட சயின்ஸ் கான்செப்ட் போக, இந்த வீடியோட மெயின் மெசேஜை பின்னாடி இருக்கிற இந்த போர்டில் ஒவ்வொரு வேர்டாக டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த வீடியோட மெசேஜ் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வேர்ட்ஸையும் சேர்த்து அந்த ஃபைனல் மெசேஜை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். வாட்டருக்கு அப்புறம் நம்ம அதிகப்படியாக குடிக்கக்கூடிய ஒரு லிக்விட் டீ. ஸோ இந்த டீ குடிக்கிற பழக்கம் இப்போ அப்போன்னு இல்லை, ஆசிகண்டத்தில் 4000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். டீயோட பயாலஜிக்கல் நேம் கமெலியா சைனன்சிஸ். யூஸ்வலாக மற்ற பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டையும் டீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு, ஆனால் கமெலியா சைனன்சிஸ் பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸை டீ அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் யூசேஜ். கமெலியா சைனன்சிஸ் மட்டும்தான் டீ, மற்றதெல்லாம் போய். யூஸ்வலாக பிளாக் டீ, க்ரீன் டீ கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் டீ லீவ்ஸை வச்சே 5 வகையான டீ ரெடி பண்ணலாம். அது என்ன டைப்ஸ் ஆஃப் டீ அப்படிங்கிறதையும், டீ அதிகமாக குடிக்கிறனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுங்களையும் டீ குடித்தா நல்லது இல்லையா? எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்துலேயே 3 கப்பு டீ தினம் குடிப்பார், ஆனால் 100 வயசு வர நல்லா தானே வாழ்ந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் க்ரீன் டீ. நம்ம எல்லாருக்குமே டீ பிளான்ட் பற்றி தெரியும். இந்த டீ லீவ்ஸை ட்ரைங் அண்ட் ஸ்டீமிங் பண்ணுற மூலமாக நம்ம கிடைக்கிறது தான் க்ரீன் டீ. நம்ம க்ரீன் டீ குடிக்கிறனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும், இது பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த க்ரீன் டீயை நம்ம ரொம்ப அதிகமாக குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இதில் உள்ள சில கான்ஸ்டிடியூவன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஃபினால்ஸ் லைக் கேட்டச்சின்ஸ் அண்ட் கஃபைன், இதெல்லாம் சில சைட் எஃபெக்ட்ஸை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன், செகண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது போன் டென்சிட்டி கம்மியாகிறனால எலும்பு முறிவு ஏற்படும், தேர்ட் கல்லீரல் பாதிக்கப்படும், ஃபோர்த்து நம்ம ஒருவேளை ஏதாவது மெடிசன் எடுத்துருக்கும்போது அதோடு சேர்ந்து க்ரீன் டீ குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெடிசனை அதோட வேலையை செய்ய விடாமல் இந்த க்ரீன் டீ தடுத்துரும். ஓ ஹாய், ஆ வணக்கம் வணக்கம், என்ன இந்த பக்கம்? செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க, அதான் எந்த பக்கமாக போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு. ஆல்சோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயும் சில எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். ஹே குயிக் ஃபேக்ட், கிபி 2732 பேரரசர் ஷென்னங் அப்படிங்கிறவரால் தான் டீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னா, அவரோட பாட்டில் பாய்லிங் வாட்டர் இருக்கும்போது ஒரு காட்டு மரத்துலேருந்து சில இலைகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதை அவர் அப்புறமா குடிக்கும்போது அவருக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்படி தான் டீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. செகண்ட் டைப் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளாக் டீ. ஸோ டீ லீவ்ஸை கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுற மூலமாக நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த பிளாக் டீ. பிளாக் டீ குடிக்கிறனால இதே நோய் வர்றது கம்மியாகும் அண்ட் பிபி கம்மியாகும், இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். பட் நம்ம பிளாக் டீயே ஒரு அளவுக்கு மேலே நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஏ நில்லு, நீ என்ன எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலேன்னு சொல்கிற, அது என்ன அளவுன்னு சொல்ல வேண்டாமா? ஆ சொல்கிறேன் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். எங்கே விட்டேன்? ஆ, இந்த பிளாக் டீயை நம்ம ஒரு அளவுக்கு மேலே குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளாக் டீயில் இருக்கிற டானின்ஸ், கெஃபைன் அப்புறம் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸால் நம்ம உடம்புல சில சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், உடம்புல இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ண விடாமல் இது தடுத்துரும், இதனால் அனீமியா ஏற்படும். செகண்ட் திங், கேன்சர் காஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸை நம்ம கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல மைக்ரோஃப்ளோரா இருக்கும். நம்ம பிளாக் டீ அதிகமாக குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மைக்ரோஃப்ளோராவை இந்த பிளாக் டீ அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் நீங்கள் எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரியலி சாரி. ஹலோ, எதுக்கு என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க? கூடையே ஒருத்தவங்க நிற்காங்க பார்த்தீங்களா, ஒன்றும் தெரியாத மாதிரி, அவங்கக்கிட்டேயும் கேளுங்க. ஏன், அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? அவங்கக்கிட்ட தான் ஃப்ளூரைடே இருக்குது. ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணுற டீ பேக்ஸில் ஃப்ளூரைடு அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கும். யூஸ்வலாக 1.15 2.5 mg of fluoride per liter தான் ஹியூமன்ஸ்க்கு சேஃப் லெவல். பட்
இந்த டீயின் மூலமாக நமக்கு 1.15 6 மில்லிகிராம் ஃப்ளூரைட் பெர் லிட்டர் வரை நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஸோ ஃப்ளூரைட் கண்டென்ட் நம்ம உடம்புல அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது பிரெயின், கிட்னி, அப்புறம் போன்ஸ்னு இன்னும் சில ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். டாங் டாங். குயிக் ஃபேக்ட், இங்கிலாண்டோட நேஷ்னல் ட்ரிங்க் டீ. தேர்ட் டைப் ஒயிட் டீ, அதாவது யங் டீ லீவ்ஸ், இல்லைன்னா அந்த டீ லீவ்ஸில் வந்து ஃப்ளார் பட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை நல்லா காய வச்சுட்டு ஹீட் பண்ணுற மூலமாக நமக்கு கிடைக்கிறது தான் ஒயிட் டீ. இந்த ஒயிட் டீ குடிக்கிறனால ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனை குறைக்க உதவி செய்யும். ஆல்சோ சூரியனால் ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் டேமேஜை ரெடியூஸ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இதையும் ஒரு அளவுக்கு மேலே குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிளாக் டீக்கு சொன்ன மாதிரியே உடம்புல அயர்ன் அப்சர்ப்ஷனை கம்மி பண்ணி விட்டுரும். குயிக் ஃபேக்ட், இங்கிலாண்டில் இந்த டச்சஸ் ஆனா அப்படிங்கிறவங்களுக்கு 4 மணி ஆனால் பசிக்க ஆரம்பிச்சிருமா, அதனால் 1840 ஆஃப்டர்நூன் டீ அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது, அதனால தான் இப்போயும் 4:30 ஆனால் டீ குடிக்க கிளம்பிடுறோம். ஃபோர்த் டைப் ஆஃப் டீ ஊலாங் டீ, அதாவது டீ லீவ்ஸை எடுத்துகிட்டு அதை நல்ல சூரிய ஒளியில் காய வச்சுட்டு ஆக்சிடைஸ் பண்ணுற மூலமாக கிடைக்கிறது தான் ஊலாங் டீ. இந்த ஆக்சிடேஷன் லெவல் பிளாக் டீ அளவு அதிகமாகவும் இருக்காது, கிரீன் டீ லெவல் கம்மியாகவும் இருக்காது. அவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளன்னு சொல்ல முடியாது சார், ஒரு மீடியம் லெவலில் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டீ எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சது. உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஊலாங் டீ குடிக்கிற மூலமாக உடல் பருமனை வந்து இது கம்மி பண்ணிவிடும், ஆல்சோ டயபெட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுமா. பட் இதே ஒரு அளவுக்கு மேலே குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே டயபெட்டிஸ் வர்றதுக்கும் காரணமாகவும் இருக்கும். ஆல்சோ இது கால்சியமை உடம்பை விட்டு வெளியேற்றுறனால ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும். குயிக் ஃபேக்ட், டீ லீவ்ஸ் வச்சு பார்க்குற ஜோசியத்தை டசியோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, டீ லீவ்ஸையும் தண்ணியையும் ஒரு கப்பில் போட்டுட்டு அப்புறமா தண்ணியை வடிகட்டிடுவாங்க. அப்புறமா அந்த டீ லீவ்ஸ் என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஜோசியம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்னேக் மாதிரி பேட்டர்ன் வந்தது அப்படின்னா உண்மை இல்லாமை, இல்லைன்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஒருவேளை மழை வருது அப்படின்னா அதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஒருவேளை வீடு வருது அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஸோ ஃபிஃப்த் டைப் ஆஃப் டீ புவர் டீ. ஓ, பாவர்ட்டியா? பாவர்ட்டி இல்லை, புவர் டீ. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய டீ ட்ரீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ள டெண்டர் லீவ்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதை பிளாக் டீயை ஃபர்மென்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க, பட் எக்ஸ்ட்ரா டியூரேஷன், அதாவது லாங் டியூரேஷன் ஃபர்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலாகவே இதில் கஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதை நம்ம குடிக்கும்போது உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் கம்மியாகும். ஆல்சோ இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி மியூட்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் இதையே நம்ம ஒரு அளவுக்கு மேலே குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதன் மூலமாக டயபெட்டிஸ் ஏற்படலாம், ஆஸ்டியோபோரோசிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸும் வரும். இப்போது எந்த அளவுக்கு மேலே குடிக்கிறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த அளவு பல ஃபேக்டர்ஸ் மூலமாக தீர்மானிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் திங், ஒரு பர்சன் என்ன ஃபாஸ்டிங் கண்டிஷனில் டீ குடிக்கிறாங்க, அதாவது சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிறாங்களா, இல்லை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த அளவு மாறும். ஆல்சோ ஒரு பர்சனோட ஹெல்த் கண்டிஷன் அண்ட் என்ன டைப் ஆஃப் டீ குடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இது அமையும். இப்போ 1 cup 250 ml அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, யூஸ்வலாக 3-4 cups ஆஃப் டீ பர் டே குடிக்கிறது சேஃப். ஜி, எனக்கு ஒரு டவுட்டு, கப்பை எப்படி ஜி குடிக்க முடியும்? ஒருவேளை நொறுக்கி அரைச்சி எங்கந்துமா வந்த நீயே. ஆல்சோ 3 minutes மேலே டீயை ப்ரூ பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டீயில் நேச்சுரல் கான்ஸ்டியூன்ஸ் போக அது என்ன மண்ணில் வளருதோ அந்த மண்ணில் ஒருவேளை கண்டாமினன்ஸ் இருக்குன்னா அந்த கண்டாமினன்ஸுமே அந்த டீ லீவ்ஸில் இருக்கும். ஸோ இந்த டீ லீவ்ஸை நம்ம 3 minutes மேலே ப்ரூ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்டாமினன்ஸ் எல்லாம் டீ எக்ஸ்ட்ராக்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டை தான் நம்ம குடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆல்சோ டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர், அந்த டீ கொதிக்க யூஸ் பண்ணுற வெசல்ஸ் மூலமாகவும் டீயில் மெட்டல் கண்டென்ட் அதிகமாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை மேங்கனீஸ் கண்டென்ட் டீயில் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் ஏற்படுத்தும். ஒருவேளை அலுமினியம் கண்டென்ட் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெக்னன்சியில் சில இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ 3 minutes மேலே டீயை ப்ரூ பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் மீ இம்ப்ரூவ் மை வீடியோஸ். மறக்காமல் சை பின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா எவ்ரி திங் ஆஸ் அ சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓ வாங்க உட்காருங்க. என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க? நான் ஒரு தப்புமே பண்ணலை டாக்டர், ஓரமாக போன்னு தள்ளி விட்டேன் ஒருத்தனை, அதுக்கு போய் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. சே என்ன சொல்கிறீங்க, தள்ளி விட்டதெல்லாம் ஒரு குத்தமா? இதே தான் டாக்டர் நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தள்ளி விட்டது தப்பு இல்லை, காரை வச்சு தள்ளி விட்டது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே டாக்டர், நீங்களே சொல்லுங்கள். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க, உங்களையும் தள்ளி விடணுமா?